நம்ம நாராயணா. வெல்கம் டு மை கிச்சன். பாரம்பரிய சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆர்சி சரஸ்வதி கம்பர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து சூப்பரான அவியல் பண்ண போறேன். அந்த அவியல் பண்றது எவ்வளவு சூப்பரா இருக்கும், அவியல்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா கார குழம்புக்கு இந்த மாதிரி நம்ம வெறும் அவியலே சாப்பிடலாம், அடை சாப்பிடலாம், ரைஸ் சாப்பிடலாம், எல்லாமே நம்ம வந்து சாப்பிடலாம். இது சூப்பரா இருக்கும் இந்த அவியல். இப்ப நான் அவியலுக்கு தேவையான வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேன் வந்து அடுப்புல வச்சிடலாம். நம்ம பேன் வந்து அடுப்புல வச்சுட்டோம். இந்த அவியல் வந்து நம்ம வந்து தேங்காய் எண்ணெயில தான் செய்யணும். அவியல்னாவே தேங்காய் எண்ணெயில தான் செய்யணும். தேங்காய் எண்ணெயில செஞ்சா அது ஒரு பயங்கர டேஸ்ட் கொடுக்கும், சூப்பரா இருக்கும். இப்ப தேங்காய் வந்து நல்ல தேங்காய் எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து நான் வந்து சீரகம் வந்து ஆட் பண்றேன். ஏன்னா ஒரு ஸ்பூன் நான் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்திருக்கேன், அதனால இது ரொம்ப கருக விட்டுற கூடாது. கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவு, பச்சை மிளகா நாலு நீள நீளமா கட் பண்ணது. இது வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லா இந்த கருவேப்பிலையில நல்லா கிறிஸ்பியாட்டம் நல்லா பொரிஞ்சிடணும். அந்த டைம்ல நம்ம ஹார்டான காயெல்லாம் போட்டு தேங்காய் நெல்லையே ஃப்ரை பண்ணோம். முருங்கைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு மூணு முருங்கைக்கு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம முருங்கைக்கு ஆட் பண்ணிடலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா சேனக்கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு குட்டியா எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். கேரட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன், இதையும் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப ஹார்டான காயை போட்டு வேக வச்சுட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். அப்புறம் அவரைக்கும் பட்டை அவரைக்கும் கொஞ்சம் எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். பீன்ஸ் வந்து ஒரு 4 பீன்ஸ் எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா வந்து தேங்காய் எண்ணெயில வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். ஒரு சிட்டிகை மட்டும் இதுல உப்பு ஆட் பண்ணிடுறேன். இது அப்படியே ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து தேங்காய், பச்சை மிளகாய், சீரகெல்லாம் அரைச்சிடலாம். இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வந்து ஃப்ரை ஆகணும் இந்த தேங்காய் எண்ணெயிலேயே. அப்படியே இந்த காயோட தண்ணி எல்லாம் இருக்கும் அதுலயே வந்து பாதி குக் ஆயிரும். ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் இதுல வந்து வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்திருக்கனால நான் ஒரு சின்ன அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன், இதை திருவி வச்சிருக்கேன். இதை வந்து மிக்சர்ல நம்ம ஆட் பண்ணிடலாம். காரத்துக்கு ஏத்த மாதிரி நான் 5 பெரிய பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல நான் ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்றேன். சீரகம் தான் இதுல பிளஸ். நான் தண்ணி ஒரு 2 ஸ்பூன் அளவு ஊத்திக்கிறேன். இதை நம்ம நல்லா அரைச்சிடலாம், கொஞ்சம் பொறுகொறுப்பா அரைச்சிடலாம். ரொம்ப நைஸாவும் இல்லாம ரொம்ப வந்து இந்த மாதிரி கொரகொரப்பா இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்ல இந்த எண்ணெயிலே இந்த தண்ணியில வெஜிடபிள்ஸ்ல இருக்கிற தண்ணியிலே நல்லா பாதி 3 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இந்த ஹார்டான வெஜிடபிள்ஸ் எல்லாம். இப்ப நெக்ஸ்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா நான் வந்து சுரக்காய் ஆட் பண்றேன், கொஞ்சம் சுரக்காய். இதுல வந்து புடலங்காய் கொஞ்சம் எடுத்துருக்கேன், புடலங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். வாழைக்காய் நான் நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன், வாழைக்காவும் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காவும் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் காராமணி வந்து நான் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நல்லா வந்து நம்ம எண்ணெயில வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். இதுல இப்ப லைட்டா நம்ம தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம், ஒரு 2 ஸ்பூன் அளவு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு தேங்காய் எண்ணெயில. இதுல வந்து ஒரு டம்ளர் தண்ணி அளவு தான் நான் ஊத்துறேன், அதிகமா தண்ணி ஊத்துறாதீங்க, வெஜிடபிள்ஸ்லயே தண்ணி இருக்கும். இப்ப 1¼ ஸ்பூன் நான் உப்பு ஆட் பண்றேன், கரெக்டா இருக்கும். நீங்க உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கம்மியா இருந்தாலும் கம்மியா ஆட் பண்ணிக்கோங்க, அதிகமா இருந்தாலும் அதிகமா தேவைன்னா அதிகமா ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து இதெல்லாம் ஒன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இது பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 8 மினிட்ஸ் நல்லா வந்து குக் ஆகணும், அப்ப வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்துடும். இப்ப வந்து இது நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சு வச்சத நம்ம இதுல வந்து பேன்ல ஆட் பண்ணிடலாம். இதை வந்து எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்ப வந்து தேங்காயோட எல்லாத்தையும் நம்ம எல்லா வெஜிடபிள்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சம ஸ்மெல்லா இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் நான் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்றேன். அப்புறம் லாஸ்ட்ல ஆட் பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து தேங்காய் விட்டு விட்டு அவியல் பண்ணோம்னா அவியலோட பிளேவர் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் அந்த தேங்காய் எண்ணெயோட பிளேவர். இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா இது லைட்டா ஒரு 1 மினிட் மட்டும், அதுக்கப்புறம் அவியல் ரெடி ஆயிடும். தயிர் ஆட் பண்ணி ஒரு கொதி வந்தா போதும், அவியல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம தயிர் ஆட் பண்ணிடலாம். தயிர் வந்து பாத்தீங்கன்னா நான் 300 மில்லி ஆட் பண்றேன். நீங்க ஆட் பண்ணும்போது மிக்சியில ஒரு அடி அடிச்சிருங்க, செம்மையா இருக்கும். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப ஹெல்த்தி. இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரே ஒரு கொதி ரெடி ஆயிரும். இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு கொதி. இப்ப கேஸ் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஹீட்டோட இந்த வெஜிடபிள்ஸ் ஹீட்டோட அவியல்ல
நம்ம தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் எல்லாத்தையும் ஊற்றிடலாம். ரெண்டு ஸ்பூன்லாம் பார்க்கக்கூடாது. அவியல்னாவே தேங்காய் சூப்பராக இருக்கும். அப்படி மெதங்கணும். அப்படியே அந்த அவியல் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு அவியல் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் 10 வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சூப்பர் குட் ஸ்மெல்லோடு இருக்கிற இந்த அவியலை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து பெரியவங்களேருந்து குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க, நீங்களும் விரும்பி சாப்பிடுங்க. இதே மெத்தட்ல இதே ஸ்டைலில் நீங்கள் வீட்டில் இந்த சூப்பரான அவியலை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் வித்தியாசமான அழகான சமையல் நாம் சந்திக்கலாம். வணக்கம்.